Hello guys, welcome to Mudevi Gaming. In this video, you will see the thumbnail of how to get the UZI. Tips and tricks. I have worked hard, but I am very late. I am telling you. All are telling you. All are default. All gun skin. All are watching. I am fast forward. All are default. This is வந்து no harm on Ungataka Mudia Pinbanga. அது மாதிரி நம்ம ஆட் பார்த்து பிங்க் டைமண்ட்ஸ் வச்சு தான் நம்ம ஸ்பின் பண்ண போறோம். அதனால யாருக்குமே ஓசில கரினா கொடுக்க மாட்டானுங்க. ஒரு ஈவென்ட் வச்சு கொடுத்தானுங்க. ஃபர்ஸ்ட் டாப் 100 மெம்பர்ஸ்க்கு மட்டும் அந்த M10 எல்லாத்துமே கொடுத்துருப்பானுங்க. அதெல்லாம் நம்மளால வர முடியாது பாராஜா அப்படினு நம்ம 2 மாசம் பார்த்த பிங்க் டைமண்ட்ஸ் எல்லாத்தையும் புடிங்கிட்டானுங்க. அதெல்லாம் எத்தனை ஸ்பின்ல நம்மளுக்கு கொடுத்துருப்பானுங்க நீங்க வீடியோ ஃபுல்லா பாருங்க. எல்லாம் எப்பவும் கரெக்டா இருக்கான்னு திரும்பி பார்க்கறேன். கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிருக்கேன் गाइस. பண்ணி பாருங்க. ஏன்னா வீடியோ ரொம்ப நேரம் இழுக்குது. எல்லாரும் வீடியோ வியூஸ் மட்டும் ஏறுது, சப்ஸ்கிரைபர்ஸ் ஏற மாட்டேங்குது. வியூஸ் மட்டும் பார்க்காதீங்க. நான் கொஞ்சம் சின்ன யூடியூபர். இப்போ வந்து கேரக்டர் வந்து நம்ம லேடி கேரக்டர், எல்லாரும் ஆட மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம லேடி வச்சு ட்ரை பண்ணிட்டு ஒரு ட்ரைனிங் போவோம் அப்படின்ட்டு போனேன். போய் சும்மா பாட்டு மாதிரி ரெண்டு ஷார்ட் ரேஞ்ச் கன் எடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஆமாம், யூஎம்பி MP40 எடுத்துருப்பேன். கொஞ்சம் பாட்டு மாதிரி ஆடுவோம், ரீலோட் பண்ணாமல் அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் அவங்ககிட்டும் கமால் டுமால் அப்படின்ட்டு உள்ளே போட்டு ஆட்டமாக ஆட்டம் போட்டுட்ருந்தோம். நேரம் சொல்லிட்டு பப்ஜி பிளேயர் நாங்கள் ப்ரோன் பண்ணிட்டு சொல்லுவோம் அப்படின்ட்டு ப்ரோன் பண்ணி கொஞ்ச நேரம் சுட்டுட்ருந்தோம். அப்புறம் ஃப்ளைட் மோடு இதெல்லாம் சத்தியமாக எனக்கு நம்பிக்கை இல்லை கைஸ். இது ஃப்ளைட் மோடு போடுறது இதுவுமே எனக்கு நம்பிக்கை இல்லை. சரி, நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு ட்ரை பண்ணி லக்கில் தான் கொடுத்தானுன்னு நினைக்கிறேன். இது ட்ரிக் இல்லை. இப்போ திரும்பி உள்ளே போயிட்டோம். இப்போ ஸ்லோ டவுன் ஆக்கிடுறேன். நீங்கள் டாப் அப் இவெண்ட் என்ன சொல்லுங்கள். நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தவர் எப்போயுமே டாப் அப் பண்ணுவார். டாப் அப் இவெண்ட் ரிவார்டும் உங்களுக்கு எடுத்து போடலாம். எப்போயுமே வந்து லக்கு கூட வரணும்னா கூல் ராய்டில் சுற்ற சொல்லுவானுங்க. அது மாதிரி நம்மளும் சுற்றிடுவோம், அந்த ஸ்பின் சுற்றுவோம் அப்படின்ட்டு சுற்றினேன். சுற்றிட்டு அடுத்து இங்கே பேர் டேரெக்டாக போயிட்டோம். பிங்க் டைமண்ட்ஸ் நம்ம எப்படியும் ஒரு 700 தேத்தி வச்சுருந்தோம். ஒவ்வொரு நாளும் ஒரு இதுக்குன்னு ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிடுவேன். ஏன்னா அசால்ட்டாக ஆட் வந்து வராது. காலையில் மட்டும் தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் சர்வர் கிடைக்காது ஆட் பார்க்குறதுக்கு. அதனால் எப்போயுமே காலையில் வந்து ஆட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ எவ்வளோ வச்சுருக்கீங்க? 751 கரெக்டாக தரல எனக்கு. ஃபுல்லாக வவுச்சர்ஸ் தான் வாங்கி தரலேன். வெறிய ஆயிடுச்சு, எல்லோரும் வாங்கிட்டானுங்க. அப்புறம் என்ன பண்ணுறது, நம்மளும் வாங்கல, நம்மளும் ப்ரூப்பில். இந்த ஷார்ட்கனோட மான்டேஜ், ஒன் டேப் மான்டேஜ் உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் வரும் கைஸ். இந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் மட்டும் பண்ணி எல்லோரும் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு வீடியோவுக்கு 700 வியூஸ் போயிடுச்சு. யாருக்கும் அவ்வளோ ரீச் இல்லை எனக்கு தெரிஞ்சுட்டு. ஃபஸ்ட்டு வீடியோவிலே நானும் ப்ரொமோஷன் யார்கிட்ட கேட்கல, எல்லோரும் என்னோடய வாட்ஸ்அப் ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு ஃபுல்லாக ஷேர் பண்ணது. எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இப்போ ஒரு ஃபஸ்ட்டு ஸ்பின்னு போட்டாச்சு. என்னோடய ஃபேமஸ், இந்த ஃபேமஸ் ஆல்ரெடி இருக்குது. செகண்ட் ஸ்பின் போட்டேன். எத்தனை ஸ்பின் போடுங்க நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்துக்குங்க. அப்படி ப்ளூ பிரிண்டில் விழுகிற மாதிரி அப்படி ஃப்ராக்மெண்ட்ஸ் கொண்டு போயிட்டானு. டே கரீனாடி, உங்களை பற்றி தெரியாதாடா, பட்டு பசங்களா. ப்ளூ பிரிண்ட் போகிற மாதிரி பேஜ். இப்போ 3வது ஸ்பின்னா 4வது ஸ்பின்னா இன்றைக்கி இங்கே எத்தனை ஸ்பின் போடுறீங்கன்னு பார்த்துங்க. ஒரு 2 மாதம் 1.5 மாதம் பார்த்த ஆட் எல்லாம் இப்படி நாசமாக போனதை நினச்சாலே கொஞ்சம் வைத்தறிச்சலாக இருக்குது. ஃபஸ்ட் M10 வாங்கலை, நம்மளால வாங்க முடியல. ஏன்னா நம்ம அவ்வளோக்கு ஒருத்தர் இல்லை. நம்மளுக்கு வந்து 1K ரீச் ஆனால் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக கிவ்வே கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். சப்ஸ்கிரைபரே கேட்டிருக்கானே கிவ்வே இருக்கான்ட்டு. கண்டிப்பாக 1K விழுந்தால் ஒரு சோலோ டோர்னமெண்ட் வச்சு வீக்லி ஆர் மந்த்லி. அப்போ நம்மளுக்கு எப்படி இன்கம் இருக்குது அப்படின்ட்டு பார்த்துட்டு வீக்லி ஆர் மந்த்லி நம்மளே டாப் பண்ணாமல் இருக்கோம். வீக்லி போட்டோம், அதனால 700 டைமண்ட்ஸ் இருக்குது. டாப் அப் பண்ண முடியாது தெரிஞ்சு அப்படியே வேஸ்ட் பண்ணாமல் வச்சுருக்கேன். பார்ப்போம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துச்சுன்னா கிவ்வே பண்ணலாம். ப்ரொமோஷன் யார்ட்டையாவது கேட்கணும். நானே எத்தனை ஸ்பின் பண்ணிட்டேன் பார்த்துக்குங்க. ஒரு எவல்யூஷன் ஸ்டோன் இது வரைக்கும் எனக்கு எவல்யூஷன் ஸ்டோன் கிடச்சதே இல்லைப்பா. லக்கீராக இல்லை. அப்போ எவல்யூஷன் ஸ்டோன் கிடச்சிருக்கு. பெட் ஃபுட் இதெல்லாம் யார் வேணும், யார் வேணாலும் தான். இப்போ திரும்பி நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவேன், ஃபுல்லாகவே எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவேன். வெறியாயிருவேணா, என்ன ஆகணுங்க அப்படின்ட்டு. சரி, இப்போ தான் ஸ்பின் பண்ணியிருக்கோம், சர்வரில் கொஞ்சம் நோட்டாகவும் ஸ்பின் பண்ணியிருக்குது, எல்லாத்தையும் பண்ணி விட்ருவோம் அப்படின்ட்டு நம்மளும் ஸ்பின் பண்ணிகிட்டே இருந்தோம். எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு தேடிட்டே இருக்கேன், எங்கேன்னு தெரில. நான் ஒரு பாட்டு போய் சொல்லிட்டேன், நான் ஒரு அல்ட்ரா பாட்டு, எனக்கு எதுவும் தெரியாது. டெய்லி பிசா அதை கண்டுபிடிச்சிட்டேன், எப்படியோ லாஸ்ட்டில் கண்டுபிடிச்சிட்டேன். பிங்க் டைமண்ட்ஸு
வந்து எல்லாத்தையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுவேன் நினைக்கிறேன். எத்தனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவேன், எப்படியும் ஒரு 20 வருஷம் சுற்றிருப்பேன், 20 25 கிட்ட சுற்றிருப்பேன். 700 ரூபா நீங்கள் டிவைட் பண்ணி பார்த்துங்க. எனக்கு தெரில, நான் நைட்டில் கடுப்பாகி சுற்றிட்டேன்ப்பா, எல்லோரும் வாங்கிட்டானுங்க. இந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு நிறைய பேர் ட்ரிக்ஸ் சொன்னானுங்க, எல்லா ட்ரிக்கும் யூஸ் பண்ணி போட்டேன், அதெல்லாம் ஒன்றைக்கும் வேலை கேட்காது, நீ போய் போடா 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 அப்படின்ட்டானுங்க என்னைய. இந்த பாக்ஸ்னால எத்தனை ஸ்பின்ல கிடச்சிருக்குன்னு பாருங்கள் நீங்கள், எத்தனை ஓசர்ஸில். லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சிரிப்பு வரும் எல்லாருக்கும். எனக்கு காண்டாயிடுச்சு, எத்தனை ஸ்பின்ல கொடுத்துருக்கானுங்க பாருங்கள். இப்போ திரும்பி லக்கி ராயல் போய் எல்லாரும் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க, அப்படியே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிங்கன்னா நான் அப்பப்போ தினம் தினம் வீடியோ போடலான்ட்ருக்கேன். மான்டேஜஸ் வரும், அப்டேட் வீடியோஸ் போக போக போடலான்ட்ருக்கேன். பிங்க் டைமண்ட்ஸ் அந்த பாக்ஸில் ஓப்பன் பண்ணதில் ஒரு 40 என்னமோ கிடச்சிது, அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ நம்ம தலைவர் நம்ம ட்ரெஸ்ஸை பார்த்து ட்ரெஸ்ஸு சூப்பர் தலை அப்படின்னு அனுப்பியிருக்காப்புல. எல்கே பொறுக்கி வடக்கீரையில் போய் சுத்தமாக எத்தனை 6 வவுச்சர் இருக்குது, 6 வவுச்சர் தான் கிடச்சதான், இல்லைனா எடுக்க மாட்டேன். பாருங்கள் என்ன நடக்குதுன்னு. ஃபஸ்ட்டு ட்ராப் பாக்ஸு இதெல்லாம் இருக்கியா என்கிட்ட. செகண்டு உழுகுற மாதிரி பேட்ச் தெரியுமாடி. ட்ராப் பாக்ஸா, ட்ராப் பாக்ஸு சூப்பர். ஃபேமஸ் எவ்வளோ பெரிய லெஜர் இருக்கான, அதுக்கெல்லாம் ஸ்கின்னு தூக்கி வச்சுருக்கானுங்க இங்கே பேரில். பார்த்துங்க என்கிட்ட எத்தனை வவுச்சர்ஸ் இருக்குன்னு, 3 வவுச்சர் செகண்ட் வவுச்சரு இதில் கிடைக்குதான்னு பாருங்கள். பாருங்கள் இன்குபேட்டர் உள்ள மாதிரி அப்படியே விழுந்துச்சு, ப்ளூ பிரிண்ட் உள்ள மாதிரி. லால் பாருங்கள் பாருங்கள், ஓ பாய் விழுந்துச்சு. லாஸ்ட் டிப்ஸ் நீங்கள் யாருமே நினைக்கல, என் டைமண்ட்னா ஸ்பின் பண்ணவே மாட்டேன் எப்பயும். எப்பயுமே நம்ம வந்து இன்குபேட்டருக்கு டைமண்ட் வேஸ்ட் பண்ண மாட்டோம், நம்மள்ட்ட ஏன்னா அவ்வளோக்கு நம்ம டாப் அப் பண்ணுறது இல்லை, வீட்டு கையிலாம் இல்லை. நம்ம யூடியூப்பில் கொஞ்சம் ரீச் ஆகும், ஓரளவு விளையாட தெரியும் நம்மளுக்கு, ஹெட்ஷாட் ரேட் எவ்வளோ, ஒரு 40 வச்சுருப்போம், ஓரளவு விளையாட தெரியும் அப்படின்ட்டு வேகமாக போய் நம்ம வந்து கன்னு தான், நம்மளை குசி தாங்க முடியல. லாஸ்ட் ஸ்பின் ஒரு ஸ்பின்ல கிடச்சிச்சா, அப்பா கிடச்சிச்சு, நம்மளும் M10 பிளேயர் ஆயிடலாம் அப்படின்ட்டு வேகமாக போனால். எங்கடா M10ண்ணா, ஐயோ என்னடா பண்ணுறீங்க கரீனா, இப்போ கிடச்சிடா அப்படின்னு பார்த்தா நான் எக்ஸ்சேஞ்சே பண்ணல. அப்புறம் தான் நான் ஒரு அப்புறம் உள்ளே போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணா ஒன் ஓகே, நம்ம அப்போ தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறோம். டபுள் ரேஞ்ச் சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர் ஆசமில் ரேட் ஆஃப் ஃபயர் கன்னே முன்னாடி M10ல கெத்தாக இருந்துச்சு. டபுள் ரேஞ்ச்னால் மிட் ரேஞ்சில் பங்கமாக அடியும், ஒன் டப் வேறு லெவல், வேறு லெவல் எட்டாச்சு. இப்போ நம்ம அடுத்த மான்டேஜ் வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க, வேறு லெவலில் போடுற மான்டேஜ் வீடியோ அடிக்கிறதெல்லாம் ஒன் டப் தான். அடுத்த ரெஜிஸ்டர் அப்படின்னு கூப்பிடணும், அந்தளவுக்கு சொல்லக்கூடாது. ரெஜிஸ்டர் ஃபேன்ஸ்லாம் கொஞ்சம் கோச்சுக்காதீங்க, ரெஜிஸ்டர்லாம் இல்லை. நம்ம ஏதோ லைட்டாக ட்ராக் அடிக்க தெரிஞ்ச ஒரு ஸ்மால் பிளேயர் இப்போ யூடியூப்க்கு வந்திருக்கோம். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த மான்டேஜ் பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க, நாளைக்கு மான்டேஜ் வரும்.